ஹலோ நண்பா, இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும். ஒரு வியூவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம் வந்து ஒரு கமெண்ட்டை வந்து போட்டுட்டாரு, இந்த வண்டியை பத்தி போடுங்க, இந்த வண்டியை பத்தி போடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த வண்டியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல போய் பார்க்க போறோம். என்ன மாதிரி வண்டின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு பஸ், அதுக்கப்புறம் வேனு, அதுக்கப்புறம் இதுதான் நம்ம சொல்ல முடியும். ரிக்ஷா ஆட்டோலாம் இருக்கு, அது கொஞ்சம் அவ்வளோவா சேஃப் இல்லை. அந்த வகையில இந்த வண்டியை நம்ம பார்க்கும்போது, ஒரு ஸ்கூல் வேனு அசோக் லைலாண்ட் தரப்புல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியை பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல ஃபுல்லா போய் பார்க்க போறோம். அதோட நேம் பாத்தீங்கன்னா டேஷ் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு அதோட நேம். கிட்டத்தட்ட லான்ச் ஆகி 3 இயர்ஸ் மேலே ஆச்சு. அதை வந்து ஒரு வியூவர்ஸ் வந்து கேட்டுட்டே அந்த வண்டி எப்படின்னு சொல்லிட்டு வாங்க போறாரா என்னன்னு தெரியல, அதை கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த வண்டியை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். அதோட ஆன்ரோட் ப்ரைஸ், என்னென்ன கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு, எவ்வளவுக்கு மைலேஜ் தருது, எத்தனை பசங்க உள்ள உட்காரலாம், இன்னும் இன்டீரியர்ல என்னென்ன வச்சிருக்காங்க சேஃப்டி வைஸ், நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக போய் பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த மகேந்திராவோட டேஷ் எக்ஸ்பிரஸ் மினி வேனோட ஃபுல் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃபியூல் டைப்புன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு ரெண்டு வேரியண்ட்லையுமே நம்மளுக்கு வந்து டீசல் இன்ஜின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இதில் வந்து மேக்ஸிமம் இதோட பவருன்னு நம்ம பார்த்தோம்னா 58 HP வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. பிராண்ட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான் அசோக் லைலாண்ட் தான். இதோட வண்டி நேம் வந்து டேஷ் எக்ஸ்பிரஸ்ஸு. அதே போல் இதில் வந்து இதோட மேக்ஸிமம் டார்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா 157.5 NM வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கிளச் டைப்பு நம்ம பார்த்தோம்னா சிங்கிள் பிளேட் ட்ரை கிளச் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 250 mm சைஸில் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது வந்து BS4 வரையும் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப ஃபியூல் எஃபிஷியன்ஸாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அதேமாதிரி இதில் இன்ஜின் வந்து நம்மளுக்கு டைப்புன்னு நம்ம பார்த்தோம்னா 1.5 liters டெர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 3 சிலிண்டர் வந்து பக்கமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் சிசின்னு நம்ம பார்த்தோம்னா 1478 cc வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் டேங்கோட கேப்பபிலிட்டின்னு பார்த்தோம்னா 40 liters வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப ஒரு லார்ஜான ஒரு டேங்க்னே நம்ம சொல்ல முடியும். அதே போல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான், 5-speed கியர் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு ஒன்று நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் கியர். அதே போல் இதில் டிசைன் அண்டு கான்ஃபிகரேஷன் வைஸ் நம்ம பார்த்தோம்னா, இதில் கேப்பபிலிட்டி எத்தனை பசங்க வந்து உட்காந்து போகலாம் நம்ம பார்த்தோம்னா 12 பசங்க வரையும் உட்காந்து போகலாம். பசங்களோ இல்லைனா இந்த ஸ்கூல் பாய்ஸ் இல்லைனா கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் இது வந்து ஸ்கூல் பர்பஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸ்கூலு அப்படி இல்லைனா காலேஜஸ் கூட யூஸ் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒரு சில வந்து கேட்ரிங் வச்சுருக்கவங்கலாம் டோரை எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உள்ளே ஏதாவது அந்த சீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பர்பஸ்க்கானா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு தனியாக வேறு இருக்குது அசோக் லேலாண்டில். ஆனால் இந்த மாடல் வந்து பிரத்யேகமாக இது வேனுன்றதுனால ஃபுல்லாக கவர் ஆகி பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பசங்களுக்குன்னே மேக் பண்ணுது. நல்ல சேஃப்டியாக வந்து கண்டிப்பாக வந்து பசங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்னா இந்த வண்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அதில் வந்து கேப்பபிலிட்டின்னு பார்த்தோம்னா 3-12 பிள்ளைகள் வரையும் நம்ம போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவரால் இதோட லென்த்துன்னு நம்ம பார்த்தோம், இதோட கேபினோட லென்த், அந்த பேக் சைடு வேன் நீங்கள் இமேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதோட லென்த்துன்னு நம்ம பார்த்தோம்னா, இதோட சேஸ் ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்தோம்னா 4730 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லி பில்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா 4835 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரியர் சைடு அப்படியே நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரியர் சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஹெட்லைட் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நார்மலாக வர்ற எல்லா அந்த ஹெவி லோடு அந்த ட்ரக்கர்லலாம் வர்ற மாதிரியே தான் இருக்குது, மினி ட்ரக்கில். அதே சேம் தான் ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்க்கும்போது லுக் வைஸ் சேம் அதே தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. என்ன ஒன்று, நம்மளுக்கு பேக்கில் இருக்க கேபின் அந்த வேன் டைப்பில் வந்து அதை மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. வண்டியோட ஓவரால் வெயிட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா 2640 kg வந்து வெயிட் வருது, ஒரு அருமையான வெயிட்டு. நம்ம ஹைவேஸில் பசங்களை ட்ராவல் பண்ணும்போதும் சரி, எந்த வித ஷேக்கும் இல்லாமல் சூப்பராகவே நம்ம போகும்னு நம்ம சொல்ல முடியும். வீல் பேஸஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா, வீல் பேஸ் வந்து 2600 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இதில் சஸ்பென்ஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, RFS பாராபாய்லிக் லிஃப்ட்
ஸ்ப்ரிங் ஆர்ம் சஸ்பென்ஷன்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி ரெண்டு இதுலேயுமே நம்மளுக்கு அந்த மாதிரி சஸ்பென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். எவ்வளோ லோட் ஏற்றினாலுமே நம்மளுக்கு வந்து சூப்பராகவே நம்ம கொண்டு போக முடியும்னு நம்ம சொல்ல முடியும் பசங்களை. அதே போல் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் அண்டு கம்ஃபர்ட் வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஏர் கண்டிஷனர் வந்து இதில் கிடையாது. என்ன ஒன்று அதுக்கு பதிலாக வந்து நம்மளுக்கு ஃபேன்ஸ் வந்து அவைலபிள் நம்ம பண்ணிக்கலாம். அதே போல் டிரைவிங் சீட் டைப்பு நம்ம பார்த்தோம்னா ஃபோர் வே அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மொபைல் சார்ஜிங் வந்து இதில் இருக்குது ஃப்ரண்ட் சைடில் டிரைவருக்கு மட்டும். அதே போல் பேசஞ்சர் சீட் டைப்பு நம்ம பார்த்தோம்னா பெஞ்ச் டைப்பில் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் வேனுன்றதுனால நார்மலாக இருந்தால் போதும், ரொம்ப ஃபேன்சியாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் பெஞ்ச் டைப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் டைப்பும் நம்ம பார்த்தோம்னா மெக்கானிக்கல் டைப் பவர் ஸ்டியரிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே ஹெவி லோட் ட்ரக்லலாம் நம்மளுக்கு கொடுக்குறது தான் மெக்கானிக்கல், அந்த இதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அதே போல் தான் இதுலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஃபாக் லைட்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்காது. அதே போல் பார்க்கிங் பிரேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது, நம்ம சொல்லுவோம்ல ஹேண்ட் பிரேக்கு, அது வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரியர் சைடு வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. டியூப்லெஸ் டயர்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் டியூப்லெஸ் டயர்ஸை பொறுத்தவரையும். அதே போல் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா வெஹிக்கிளில் வந்து ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து இந்த நம்ம வெஹிக்கிள் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நம்ம ட்ராக் பண்ண முடியும். அந்த வகையில் வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னே நம்ம சொல்ல முடியும். காரில் தான் வந்திருக்கு, இப்போ வந்து இந்த மாதிரி மினி வேன்ஸ்லேயுமே வந்துட்டுருக்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே போல் ஃபயருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபயரிங் அந்த ஸ்மால் கிட் இருக்கும், அதுவும் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபயர் வந்து அலர்ட் பண்ணுறது அதுவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆன்டி தெஃப்ட் லாக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யாராவது நம்ம பைக் இந்த வேனை திருடுறாங்கன்னா அப்படியே பிரேக் அடித்து சடனாக அப்படியே நின்றோம், எங்கேயுமே நகராது, நம்மளுக்கு அலர்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸும் இதில் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக பசங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக போகணுன்றதுனால ஃப்ரெண்ட் நம்ம ஏறுறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு கைப்பிடி வச்சுருப்பாங்க, பசங்க பிடிச்சிட்டு ஏறலாம். அதே போல் படிக்கேட் வந்து ரொம்ப ஷார்ட்டர் ரேஷியோவாக இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ஹைட்டாக இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்கும், பசங்க ஏறி போகிறதுக்கு ரொம்ப லகுவாக இருக்கும். அதே போல் இதில் வந்து பசங்க வந்து சீட்டில் வந்து உட்காந்துட்டு அடியில் வந்து அவங்க பேகை வச்சுக்கிற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் நம்ம எழுந்து இப்படி பிடிச்சிட்டு எந்திரிக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு அங்கேயும் ஒரு ஹேண்டுக்கு பிடிக்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே சின்ன ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஏதாவது பசங்க ஹேங்கிங் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அதில் ஹேங்கிங் பண்ணிட்டு போகலாம். மற்றபடி எல்லாமே இதில் இருக்குது, லைட்ஸும் உள்ள அவைலபிளாக இருக்குது. அதே போல் இதில் ஸ்கூல் பர்பஸ் தான் மெயினாக வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் பர்பஸ்க்கு. அதே போல் பேசஞ்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், யாராவது சும்மா ஜென்ரலாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கார்கோ டெலிவரிஸ், ஏதாவது ஷிப்பிங் பண்ணிட்டு வரணும், அந்த டெலிவரிஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வண்டியோட வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸும் நமக்கு பார்த்தோம்னா 6 lakhs to 7 lakhs அந்த ப்ரைஸுக்கு வருது. இப்போ இந்த மாடல் அவைலபிளாக இருக்கான்னு தெரியல, கிட்டத்தட்ட லான்ச் ஆகி 2.5 இயர்ஸ் ஆச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து அசோக் லேலண்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது சேல்ஸில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். எனக்கு அவ்வளோவா தெரியல நான், ஏன்னா இப்போ வந்து அவர் ரிவ்யூ போட சொன்னார்னு சொல்லிட்டு கூகுள் க்ரோம்லேருந்து எடுத்து இமேஜை போட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அசோக் லேலண்ட் ஷோரூம் போயிட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணி கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இந்த வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் கைஸ். இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப ஒர்த்தியாகவே எனக்கு ஃபீல் ஆகுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.